ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. இது வேதாந்தம் சொல்லக்கூடிய யதார்த்தமான விஷயங்கள். அதாவது வேதாந்தத்தில் நிறைய காரியங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லப்பட்டிருக்கு. வேதங்களில் சொன்ன அத்துணை விஷயமும் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்குரியது. இந்த பூலோகத்தில் இந்த மெட்டீரியல் வேர்ல்டில் எப்படி நம்ம இருக்கணும், எப்படி இறைவன் எப்படி செயல்படுத்துகிறார், இது அத்தனையும் வேதாந்தத்தில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சரி, ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒரு மனிதர், அந்த சிரமப்படக்கூடிய ஒரு மனிதர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, சதா காலம் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். உழைச்சும் வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்குது, அதே சமயத்தில் வெளியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. அப்படி பிரச்சனையெல்லாம் இருந்ததுக்கப்புறம் காலையில் போகிறார், அவரை விவசாயம் நிலம் வச்சுட்டுருக்கார், போகிறார், கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார். இந்த கடன் கொடுக்கக்கூடிய நபர் வந்து, ஏப்பா எப்பப்பா கடன் கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு போகிறார். சத்தம் போட்டு போனோன்னு அப்படியே யோசிச்சு தலையிருக்கிற துண்டை கழட்டி இறைவனை நோக்கி மேலே பார்க்குறார். இறைவா, எப்போ என்னுடைய இந்த வாழ்க்கையில் இந்த சம்ஸ்காரத்திலேருந்து எப்போ என்னை போய் விடுவிக்க போகிறேன், எல்லாம் நீ தான், நான் தப்பு பண்ணி விட்டேன், கடன் வாங்கி விட்டேன், நான் தப்பு பண்ணி விட்டேன், இந்த விஷயத்தை பண்ணி விட்டேன், நான் தப்பு பண்ணி விட்டேன், இந்த விஷயத்தை வந்து சரியாக நான் வந்து செயல்படுத்தலை, அதனால தான் இன்றைக்கி இந்த கடன் பிரச்சனை, இந்த பிரச்சனையில் நான் மாட்டின்னேன், நீ தான் எனக்கு துணை அப்படின்னு அந்த மனிதர் ஒரு வார்த்தை சொல்கிறது பார்த்தலா, அப்படியே தலையில் இருக்க துண்டை கழட்டின்னு அந்த நாமத்தை சொல்கிறார், இந்த இறைவன் நோக்கி சொல்கிறார் இல்லையா. இதுக்கு நடுவில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பார்த்தலன்னா தெரியும், இறைவா நான் தப்பு பண்ணிட்டேன், இறைவா நான் கடன் வாங்கிட்டேன், இறைவா நான் இதை பண்ணினேன், என்னைக்கு நான் என்பது அதில் வந்துடுத்து அந்த இடத்துல தப்புகள் தானாக வந்துடுது. இதை தான் வேதாந்தம் சொல்லுது. சரி, அப்போது இந்த மந்திரம், இந்த ஒரே ஒரு வரி மந்திரம் எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் பாருங்கள். இதை நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லும்போது இந்த அர்த்தத்தை நினச்சி அந்த மந்திரத்தை சொன்னேன்னா போதும், அப்போ உங்களுக்கு நாள் அந்த நாளில் ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களும் பெரிய பாரமாகவே தெரியாதுங்க, மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள்லாம் குறைஞ்சிடும். அப்படி என்ன அந்த வார்த்தை? ஓம் சர்வேஷாய நமஹ. சர்வேஸ்வரன், சர்வேஷாய நமஹ, எல்லாம் நீ தான், எல்லாம் நீ தான், நீ எல்லாத்தையும் ஆட்கொள்கிற இந்த தத்துவம், இதைத்தான் பகவத்கீதை சொல்கிறது. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, உன்னுடைய கடமையை மட்டும் செஞ்சிரு, பலனை நான் கொடுத்து விட்றேன் இல்லையா. ஓம் சர்வேஷாய நமஹ, சர்வேஷா, எல்லாமாக நீ இருக்கிறா, எல்லாமாக நீ இருந்துட்டு இருக்க, எனக்கு கொடுத்த வேலையை நான் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு நல்ல வேலையை கொடுப்ப, நல்ல விஷயங்களை கொடுப்ப, எனக்கு இதெல்லாம் பாடத்தை கொடுத்துருக்க, இனி அந்த தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன்ல, பண்ணக்கூடாது, நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும். ஓம் சர்வேஷாய நமஹ, எல்லாம் நீயாக இருக்கிறாய், இப்படி நினைச்சுட்டாலே போதுமா, எல்லா விஷயங்களும் அவர் எந்தெந்த ஆப்போசிட் வருதோ, எந்தெந்த தடங்கள் வருதோ எல்லாத்தையும் தள்ளி கொடுத்துடுவார். ஐயோ, பக்தன் நம்மக்கிட்ட பாரத்தை போடுறான், நம்ம சரிவர செய்யணுமேனு பகவானே செய்ய ஆரம்பிச்சுடுவார் இல்லையா. அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி, இந்த மந்திரத்துக்குண்டான வெறும் அதை வார்த்தையாக இல்லாமல் அர்த்தத்தோட, இது உண்மையோட இதை தெரிஞ்சுண்டோம், ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுண்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப உதவிகரமாக இருக்கும், எல்லா சங்கடங்களும் போக, மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைய. இந்த அற்புதமான மந்திரம், இது வேதாந்தம் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்தும் நம்ம பார்த்தோம். இப்படி தினம் தினம் வரக்கூடிய ஆன்மீக தகவலில் இனிமே வேதாந்த விஷயங்கள் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டுருக்காங்க. இன்றைக்கி சாயந்தரம் சத்சங்கத்தில் சந்திப்போம். நன்றி. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திப்போம்.